ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிட்டிட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அக்யூசியேஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஈஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஈஸ்மெண்ட்னா என்னென்னு தெரியும் அப்படின்னா பரவாயில்ல, இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். பட் அப்படி உங்களுக்கு ஈஸ்மெண்ட்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா அதுக்கு வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை செலக்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுவும் புரியாது. ஏன்னா அதில் இருக்க நிறைய கான்செப்ட் வந்து இங்கே வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணலாம் கூட, இன்டைரக்டாக வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்யூசியேஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட்ஸ், ஈஸ்மெண்ட்டை எப்படிலாம் அக்வைர் பண்ணலாம், என்னென்ன மோட்டில் அக்வைர் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் முதல்ல அக்யூசியேஷன்னா என்ன, அக்வைர் பண்ணுறது, ஒரு ஈஸ்மெண்ட்டை நம்ம எப்படி அடைய முடியும் அப்படின்றது தான். அக்யூசியேஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட் வந்து செக்ஷன் 12 ஆஃப் ஈஸ்மெண்ட் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. அதுபடி ஒரு ஓனரோ இல்லை அவரால் அப்பாயிண்ட் பண்ண ஒரு ஏஜெண்ட்டோ வந்து ஒரு ஈஸ்மெண்ட்டை அக்வைர் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் ஒரு கோ ஓனர்ஸ் இருக்காங்க, ஒரு லேண்ட் வந்து 3-4 பேருக்கு சொந்தமாக இருக்குன்னு வச்சுருக்கீங்களேன், அந்த இடத்துல அந்த 3-4 பேரில் யாராவது ஒருத்தர் ஆசைப்பட்டால் கூட ஈஸ்மெண்ட்டை அக்வைர் பண்ண முடியும், மற்றவங்களோட கன்சென்ட் தேவை கிடையாது. இதுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஓனர் தான் அக்வைர் பண்ணுன்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை, அவரோட ஏஜென்ட் ஆன் இஸ் பிஹாஃப் வந்து யார் ஒன்றும் அக்வைர் பண்ண முடியும். அந்த ஈஸ்மெண்ட்டோட டெஃபினேஷனில் கூட ஓனர் ஆர் ஆக்குப்பையர் தான் சொல்லியிருப்பாங்க. டைரெக்டாக ஓனர் தான் வந்து அக்வைர் பண்ணணும், ஓனர் தான் ஈஸ்மெண்ட் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கேயுமே ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. ஸோ லீஸ் இருக்கவங்க கூட வந்து ஈஸ்மெண்ட் என்ஜாய் பண்ண முடியும். பட் லீஸ் இருக்கவங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே இருக்குன்னா அது மேலே வந்து ஈஸ்மெண்ட்டை கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா ஈஸ்மெண்ட்டை கிளைம் பண்ணோன்னா அதுக்கு வந்து ரெண்டு ஓனர்ஷிப் இருக்கணும், அதாவது டிஃப்ரெண்ட் ஓனர்ஷிப். ரெண்டு லேண்ட் இருக்குன்னா ரெண்டு லேண்டுக்கும் டிஃப்ரெண்டான ஓனர் இருந்தாங்கன்னா மட்டும்தான் ஈஸ்மெண்ட் வந்து கிளைம் பண்ண முடியும். இது வந்து நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான், பட் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் முன்னாடியே வந்து உங்களை அந்த வீடியோ பார்க்க சொன்னோம். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருவாங்க. இந்த மூணு பாயிண்ட்ஸ் தான் வந்து செக்ஷன் 12 வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மோட்ஸ் ஆஃப் அக்யூசியேஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட், எந்தெந்த வேயில் வந்து ஈஸ்மெண்ட்டை நம்மளால் அக்வைர் பண்ண முடியும் அப்படின்றத தான் இதில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து மொத்தம் 9 கான்செப்ட் சொல்ல போகிறேன். அந்த 9 கான்செப்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 5 இருக்குது, ரைட் சைடில் வந்து ஒரு 4 இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் இருக்க 5 ரொம்ப ஷார்ட்டான ஒரு கான்செப்ட்ஸு, ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய கான்செப்ட். அண்ட் இந்த ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு செப்பரேட்டாகவே கூட ஒரு கொஷினாக வந்து கேட்கலாம். ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா செப்பரேட்டாக வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸாவோ இல்லை ஒரு எஸ்ஏ டைப் கொஷினாவோ கேட்கறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் வச்சு டீட்டெயில் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செலக்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து என்னென்ன மோட்ஸ் இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து கிராண்ட், இம்போசிஷன், ட்ரான்ஸ்ஃபர், ஸ்டாட்யூட், ஜுடிஷியல் டிசிஷன், ஈஸ்மெண்ட் ஆஃப் நெசசிட்டி, குவாசி ஈஸ்மெண்ட், ஈஸ்மெண்ட் ஆஃப் ப்ரெஸ்கிரிப்ஷன், கஸ்டமர் ஈஸ்மெண்ட். நம்பர் 1, கிராண்ட். கிராண்ட் அப்படின்றது டைரெக்டாக ஒரு டீட் மேக் பண்ணி அது மூலமாக வந்து ஈஸ்மெண்ட்டை இன்னொருத்தர் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கிராண்ட்னு சொல்லுவாங்க. அண்டு இந்த கிராண்ட் வந்து இம்ப்ளைடு கிராண்ட்டாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பிரஸ்டு கிராண்ட்டாக இருக்கலாம். இம்ப்ளைடுக்கும் எக்ஸ்பிரஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எக்ஸ்பிரஸ்டு கிராண்ட்டில் வந்து டைரெக்டாக வந்து அந்த கான்ட்ராக்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இவருக்கு நான் இந்த ஈஸ்மெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஒரு கிளாஸாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து யார் படித்தாலுமே வந்து தெரிஞ்சிடும், அப்பேரண்ட்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஈஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். பட் இதுவே இம்ப்ளைடு கிராண்ட்டில் வந்து ஜஸ்ட் அந்த கான்ட்ராக்டை படிக்கிறது மூலமாக வந்து நமக்கு வந்து ஒரு ஈஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. பட் வந்து அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ஓ இந்த இடத்துல வந்து ஒரு ஈஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ ஒரு ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் அ கேஸை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இம்ப்ளைடு கிராண்ட் இருக்கா இல்லையன்றது வந்து தெரியும். டைரெக்டாக ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்டை படிக்கிறது மூலமாக ஒரு டீடை படிக்கிறது மூலமாக நமக்கு தெரியாது. அவ்வளோதான் இது ரெண்டுக்கு வித்தியாசம். செகண்ட் வந்து இம்போசிஷன். இம்போசிஷனாக புதுசாக ஒரு ஈஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இம்போசிஷனுக்கு கிராண்ட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, கிராண்ட் அப்படின்றது ஏற்கனவே ஒரு ஈஸ்மெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிறத ஒரு டீடாக கொடுத்தாலும் கூட அது கிராண்ட்டு தான். பட் இம்போசிஷன் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு இப்போ தான் ஒரு ஈஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் தான் இம்போசிஷன். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஈஸ்மெண்ட் வந்து அங்கே எதுவும் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கக்கூடாது. யாரெல்லாம் இந்த ஈஸ்மெண்ட் இம்போஸ் பண்ணலாம் அப்படின்றத செக்ஷன் 8, 9, 10, 11 ஆஃப் ஈஸ்மெண்ட் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. இதில் செக்ஷன் 8 மட்டும் தான் மேஜர் செக்ஷன், 9, 10, 11 வந்து 8 பேஸ் பண்ணி கீழே வர சப்செக்ஷன்ஸ் மாதிரி. செக்ஷன் 8 படி ஒரு ஓனர் அவராகவோ இல்லைன்னா அவரோட ஏஜென்ட் மூலமாகவோ ஒரு ஈஸ்மெண்ட் வந்து இம்போஸ் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். நம்பர் 1 என்ன அப்படின்னா, அந்த ஓனருக்கு அந்த லேண்ட் மேலேயோ இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி மேலேயோ ஒரு ட்ரான்ஸ்ஃபரபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சிம்பிளாக சொல்ல போனோம்னா அவருக்கு வந்து அந்த ஈஸ்மெண்ட் இம்போஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கணும், அதை வந்து எந்த ஒரு கண்டிஷனும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அண்ட் ரெண்டாவது, ஒரு ஓனரால்
அவருக்கு அந்த லேண்ட் மேலேயோ அந்த ப்ராப்பர்ட்டி மேலேயோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் தான் ஈஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் வந்து ஒரு லேண்டை லீஸ்க்கு எடுத்திருக்கேன். அந்த லேண்டோட லீஸ் வந்து 2 வருஷத்துக்கு நான் எடுத்திருக்கேன். என்னால் அந்த 2 வருஷம் வரைக்கும் தான் ஈஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். 2 வருஷத்துக்கு மேலே என்னால் வந்து அந்த ஈஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ செக்ஷன் 9 பார்ப்போம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செக்ஷன் 9 வந்து 8 பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ செக்ஷன் 8ல என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். செக்ஷன் 9 படி சர்வியன்ட் ஓனர் கூட ஈஸ்மெண்ட் இம்போஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சர்வியன்ட் ஓனர்னா யார்? ஒரு ஈஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதில் எந்த லேண்ட் மேலே லேயபிலிட்டி இருக்கோ அதோட ஓனரை தான் வந்து சர்வியன்ட் ஓனர்னு சொல்லுவோம். ஸோ ஏற்கனவே அந்த இடத்துல வந்து ஒரு ஈஸ்மெண்ட் இருக்குது, அதனால தான் ஒரு சர்வியன்ட் ஓனராக இருக்கார். ஸோ அதே லேண்டில் இன்னொரு ஈஸ்மெண்ட்டை கூட அவர் வந்து க்ரியேட் பண்ணலாம். அது வந்து வேறு ஒருத்தருக்கு பெனிஃபிட் கொடுக்கறதா கூட இருக்கலாம். பட் என்னென்னா இந்த ரெண்டாவது க்ரியேட் பண்ணுற ஈஸ்மெண்ட் வந்து ஏற்கனவே அங்கே ஒரு ஈஸ்மெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குல்ல, அந்த ஒரு ஈஸ்மெண்ட்டை எந்த ஒரு விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இது மட்டும்தான் இந்த இடத்துல வந்து கண்டிஷன். செக்ஷன் 10 படி லெஸ்ஸர் அண்ட் மார்ட்கேஜார் கூட ஈஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு லெஸ்ஸர்னால் யாருன்னு பார்த்துருவோம். யார் ஒருத்தர் அவரோட ப்ராப்பர்ட்டி லீஸு கொடுத்துருக்காரோ அவர் தான் லெஸ்ஸர். மார்ட்கேஜார்னால் யார் ஒருத்தர் அவரோட ப்ராப்பர்ட்டியை ஒரு செக்யூரிட்டியாக வந்து ஒரு பேமெண்ட்டு கொடுத்துருக்காரோ அவர் தான் மார்ட்கேஜர். அதாவது இந்த இடத்துல இருந்து அந்த லேண்டோட ஒரிஜினல் ஓனர் தான் லெஸ்ஸர் அண்ட் மார்ட்கேஜார். அவங்களால கூட ஈஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். பட் என்னென்னா அந்த ஈஸ்மெண்ட் க்ரியேஷன் வந்து இந்த லீஸியோ இல்லை இந்த மார்ட்கேஜையோ வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி அஃபெக்ட் பண்ணால் அந்த ஈஸ்மெண்ட் வந்து வேலிட் கிடையாது. அண்ட் ஃபைனலி செக்ஷன் 11 வந்து லெஸ்ஸி பற்றி சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் லீஸ்க்கு எடுத்திருக்கார்ல அவரால் கூட ஈஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்க முடியும். பட் ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் அவரோட லீஸ் பீரியட் எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அவரால் வந்து ஈஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். இது வந்து நான் முன்னாடியே வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தேன், அதே தான் இங்கேயும் வரும். 3வது ட்ரான்ஸ்ஃபர். ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது இங்கே எதை மென்ஷன் பண்ணதுன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை மென்ஷன் பண்ணுது. இது வந்து எந்த விதத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதா வேணால் இருக்கலாம், லைக் வந்து சேல், எக்ஸ்சேஞ்ச், லிக்விஃப்ட் இந்த மாதிரி எந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா இருக்கலாம். ஈஸ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு பர்சனல் ரைட் கிடையாது, இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ரைட், அதாவது லேண்ட் கூடவே அட்டாச் ஆகிருக்க ஒரு ரைட்டு. ஸோ இந்த லேண்ட் யார் யார் கைக்கெலாம் போதோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஈஸ்மெண்ட் ரைட்டுமே இருக்கும். அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதாவது இந்த டாமினன்ட் ஹெரிட்டேஜ் வந்து ஒருத்தர் கையிலேருந்து இன்னொருத்தர் கைக்கு போதுன்னா அவங்களால கூட இந்த ஈஸ்மெண்ட் ரைட்டை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. 4வது ஜுடிஷியல் டிசிஷன். ஒரு கோர்ட்டு தீர்ப்பு மூலமாக ஒரு இடத்துல ஈஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட் ரெகக்னைஸ் பண்ணால் அதை வந்து ஒரு ஈஸ்மெண்ட்டை நம்மளால் அக்வைர் பண்ண முடியும். 5வது ஸ்டாட்யூட். ஒரு ஸ்பெஷல் ஸ்டாட்யூட் மூலமாகவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு லீகல் கான்செப்ட் மூலமாகவோ நம்ம வந்து ஒரு ஈஸ்மெண்ட்டை அக்வைர் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஸ்டாட்யூட்டரி ஈஸ்மெண்ட்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஈஸ்மெண்ட் ஆக்ட் 1882லேயே கூட ப்ரெஸ்கிரிப்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது, செக்ஷன் 18ல சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அந்த ப்ரெஸ்கிரிப்ஷனை சொல்ல போகிறேன். அது மூலமாக ஒருத்தர் ஈஸ்மெண்ட் வந்து 20 வருஷத்துக்கு என்ஜாய் பண்ணியிருந்தாருன்னா அதை வந்து லீகலாகவே அவர் ஈஸ்மெண்ட் வந்து அக்வைர் பண்ணதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதுவுமே கூட ஸ்டாட்யூட்டரி ஈஸ்மெண்ட்டு தான். 6வது ஈஸ்மெண்ட் ஆஃப் நெசசிட்டி. ஒரு ஈஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு ப்ராப்பர்ட்டி எப்போ என்ஜாயே பண்ண முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போ வந்து அது ஈஸ்மெண்ட் ஆஃப் நெசசிட்டின்னு சொல்லலாம். ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடு இருக்குது அண்ட் ஒரு ரோடு வந்து போயிட்டுருக்கு. இந்த ரோட்லேருந்து பீன்ற வீட்டுக்கு போனோம்னா ஏன்ற வீட்டு வழியாக தான் போனோம், வேறு எந்த வழியுமே கிடையாது. ஏன்னா அவங்க அந்த வீட்டுக்கு மேலே வந்து நதி ஓடிட்டுருக்கு, அது கீழே வந்து ஃபாரஸ்ட் இருக்குது, அதோட சைட்லேயும் கூட காடு தான் இருக்குது. ஸோ பீன்ற வீட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னா வேறு எந்த வழியும் கிடையாது, ஏன்ற வீட்டை தாண்டி தான் போகணும். ஸோ இந்த இடத்துல ஒரு அப்சல்யூட் நெசசிட்டி இருக்குது, ரோட்லேருந்து பீன்ற வீட்டுக்கு போகிறதுக்கு ஏவை கிராஸ் பண்ணி தான் போகணும். இந்த இடத்துல பி அக்வைர் பண்ணியிருக்க ஈஸ்மெண்ட்டுக்கு பேர் தான் ஈஸ்மெண்ட் ஆஃப் நெசசிட்டி. 7வது குவாசி ஈஸ்மெண்ட். குவாசி அப்படின்ற வார்த்தையை நம்ம லால் எப்போ யூஸ் பண்ணோம்னா ஒரு கான்செப்ட் இன்னொரு கான்செப்டை ரிசம்பிள் பண்ணோம், பட் இருந்தால் கூட ரெண்டு கான்செப்டுக்கும் நடுவில் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை வந்து குவாசின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல குவாசி ஈஸ்மெண்ட்னு சொல்கிறோம்னா இது வந்து ஈஸ்மெண்ட் மாதிரியும் இருக்கும், ஆனால் ஈஸ்மெண்ட்டுக்கு இருக்க வேண்டிய ஏதோ ஒரு கண்டிஷனை இது ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்கும், அப்போ தான் நம்ம அதை வந்து குவாசி ஈஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல குவாசி ஈஸ்மெண்ட் ஈஸ்மெண்ட்டில் இருக்க எந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஓனர்ஷிப், அதாவது 2 or more ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒருத்தரோட ஓனர்ஷிப்பில் இருந்திருக்கும் அண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஈஸ்மெண்ட் வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டிக்கு தேவைப்பட்டிருக்கும், பட் இருந்தால் கூட இந்த இடத்துல ஈஸ்மெண்ட்டுக்கான கண்டிஷன் வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணல, அதாவது 2 different ஓனர்ஷிப் இங்கே இல்லை, ஒருத்தரோட ஓனர்ஷிப் கீழே இருக்குது, அதனால் வந்து இந்த இடத்துல அது ஈஸ்மெண்ட் கிடையாது. பட் இதுவே அவர் வந்து அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வித்துட்டாரு இல்லைன்னா கிஃப்ட் மூலமாக ஏதோ ஒரு மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த டைமில் இப்போ டிஃப்ரெண்ட் ஓனர்ஷிப் வந்துடுச்சு. இப்போது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டிக்கு மேலே இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் குவாசி ஈஸ்மெண்ட். இது வரைக்கும் நான் சொன்னது புரியலைன்னா இந்த இல்லஸ்ட்ரேஷன் நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ரெண்டு ரூம் இருக்குது, அந்த ரெண்டு ரூமுக்கும் நடுவில் ஒரே ஒரு சேவர் தான் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ரூமும் ஒருத்தரோட ஓனர்ஷிப்லேயே இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல இங்கே எந்த ஈஸ்மெண்ட்டும் கிடையாது. பட் இதுவே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதில் இருக்க ஒரே ஒரு ரூமை மட்டும் வேறு ஒருத்தருக்கு விற்றுட்டாருன்னு வச்சுக்கிங்களேன். இப்போது அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு, டிஃப்ரெண்ட் ஓனர்ஷிப் வந்துச்சு. லீகலாக பார்த்தோம்னா அந்த செவர் வந்து ஒரு கடைக்கு தான் சொந்தம், இன்னொரு கடைக்கு அந்த செவத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் க்ரியேட் ஆகும். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேர் தான் குவாசி ஈஸ்மெண்ட். குவாசி ஈஸ்மெண்ட்டுக்கு எக்ஸ்பிரஸ் கிராண்ட் வந்து எதுவுமே தேவை கிடையாது, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ளைடாகவே வந்து க்ரியேட் ஆகணும். எப்போனா இந்த ஈஸ்மெண்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கணும், அப்பரண்ட்டாக இருக்கணும், அண்ட் இந்த ஈஸ்மெண்ட் வந்து நெசசரி ஃபார் த பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். இந்த மூணு கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா குவாசி ஈஸ்மெண்ட் இம்ப்ளைடாகவே க்ரியேட் ஆகிடும். எட்டாவது, ஈஸ்மெண்ட் ஆஃப் ப்ரெஸ்கிரிப்ஷன். ஒரு ஈஸ்மெண்ட்டை நீங்கள் 20 வருஷம் என்ஜாய் பண்ணிங்கன்னா அந்த ஈஸ்மெண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் ஆகணும், அதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பிரஸ் கிராண்ட் வந்து தேவை கிடையாது. பட் நீங்கள் ஈஸ்மெண்ட் ஆஃப் ப்ரெஸ்கிரிப்ஷன் அக்வயர் பண்ணணும்னா அதுக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும். அதாவது நீங்கள் இந்த ஈஸ்மெண்ட் வந்து ஓப்பனாக என்ஜாய் பண்ணியிருக்கணும், அண்ட் கண்டினியூஸாக 20 இயர்ஸ்க்கு என்ஜாய் பண்ணியிருக்கணும். இந்த 20 இயர்ஸ் பீரியட் வந்து நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ஜாய் பண்ணதாக இருக்கணும். இந்த 20 இயர்ஸ் பீரியட் அப்படின்றது நீங்கள் ஈஸ்மெண்ட் வந்து சிவிலியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கிளைம் பண்ணால் மட்டும்தான், அதாவது மக்களுக்கு அகேன்ஸ்டாக கிளைம் பண்ணால் வந்து 20 இயர்ஸ். இதுவே கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து இந்த 20 இயர்ஸ் பீரியட் வந்து 30 இயர்ஸ் தான் வந்து அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. அண்ட் ஃபைனலாக கஸ்டமர் ஈஸ்மெண்ட், இது வந்து செக்ஷன் 18 வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு லோக்கல் கஸ்டம் மூலமாக நீங்கள் ஒரு ஈஸ்மெண்ட் அக்வயர் பண்ணிங்கன்னா அதை வந்து கஸ்டமர் ஈஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷனை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு ஊரில் வந்து யார் யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்துல வந்து ஆடு மாடு மேய்க்க வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஊரில் யார் யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாராலேயும் அந்த ஈஸ்மெண்ட்டை அக்வயர் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து கஸ்டமர் ஈஸ்மெண்ட். இது வந்து அந்த ஊரில் இருக்க மக்களால் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். கைஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கேன், காம்ப்ளிகேட்டடே பண்ணிக்காமல் ஈஸியாக இருக்கும். பட் இப்படி இருந்துமே உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட்ஸை சால்வ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.